வணக்கம் நண்பர்களே நமது மேக் த சேஞ்சஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரை நீங்கள் மேக் த சேஞ்சஸில் இணையவில்லை எனில் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் செய்து இதில் இணையவும் அது மட்டுமின்றி அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் இதன் மூலம் நாம் பதிவிடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பசுமை வழிச்சாலையை பற்றி பார்க்க போகிறோம் பசுமை வழிச்சாலை உடனே எல்லாருக்கும் நினைப்பு எங்கே போகணும்னா சென்னை சேலம் பற்றி தான் போகும் ஆனால் இது சென்னை சேலம் பற்றி இல்லைங்க இது வந்து சென்னை பெங்களூருக்கான பசுமை வழிச்சாலை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பசுமை வழிச்சாலை வந்து ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுதுங்க ஏன்னா இந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே வந்து மெயினாக ஆந்திராவையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுது அதுதான் இதோட பெரிய பியூட்டின்னு நம்ம சொல்லலாம் அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போது இந்த எக்ஸ்பிரஸ்வேயோட பேசிக் விஷயத்த நம்ம இதில் பார்க்கலாம் இதோட மொத்த டிஸ்டன்ஸ் அதாவது சென்னையிலேருந்து பெங்களூருக்காக ப்ரொப்போஸ்ட் இந்த எக்ஸ்பிரஸ்வேயோட டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஒன் கிலோமீட்டர் இதுக்கான ஃபண்டு எவ்வளோ சேங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் க்ரோஸ் வந்து இதுக்காக சேங்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து மெயினாக இதோட நான் சொன்ன மாதிரி தான் இதோட பெரிய ப்ளஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா மூணு ஸ்டேட் இது கனெக்ட் பண்ணும் தமிழ்நாடு ஆந்திரா அண்ட் கர்நாடகா இதுதான் இதோட பெரிய ப்ளஸ்ஸு இந்த பொறுத்த வரைக்கும் இது வந்து செவன்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து கர்நாடகாவிலையும் நைன்டி ஒன் கிலோமீட்டர் ஆந்திரப்பிரதேஷும் நைன்டி ஃபோர் கிலோமீட்டர் தமிழ்நாடு ஸோ இவ்வளோ கிலோமீட்டர் சேர்த்திங்கன்னா டூ சிக்ஸ்டி ஒன் கிலோமீட்டர் வரும் இதில் மேஜராக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இதோட லேண்ட் ஏரியா அதிகம் நைன்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ரெண்டாவது ஆந்திர பிரதேஷ் நெக்ஸ்ட்டு கர்நாடகா இதை வந்து சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடர் அதாவது சிபிஐசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது எதை பேஸ் பண்ணி கட்டுறாங்கன்னா இதோட டிசைன்ஸாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே கம்ப்ளீட்டாக டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடர் இது ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் வேங்க நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்க டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் வே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எக்ஸ்ப்ரெஸ் வே எப்படின்னா அது இந்த யமுனா எக்ஸ்பிரஸ் வே இந்த டெல்லியிலேருந்து ஆக்ரா டெல்லி டு கான்பூர் அந்த ரூட் மாதிரி இருக்கிற எக்ஸ்பிரஸ் வேக்கு ஈக்குவலான ரோடு ரொம்ப நல்லாவே இருக்க போகிற ஒரு எக்ஸ்பிரஸ் வே இது இதை வந்து அஞ்சு ஃபேஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு கோலார் செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கோலார் டு போலமணிர் தேர்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா போலமனிர் டு சித்தூர் ஃபோர்த்து ஃபேஸ் வந்து சித்தூர்லேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் அஞ்சாவது ஃபேஸ் வந்து காஞ்சிபுரம்லேருந்து சென்னை சென்னைனா இது என்னங்கன்னா சென்னை கோயம்பேடு வரைக்கும் வராதுங்க இதோட எக்ஸாக்டாக எங்கே முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னையோட அவுட்டர் ரிங் ரோட் நஷ்ரத் பேட் அதோட இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து கம்ப்ளீட் ஆகும் இந்த சென்னை பெங்களூருக்கு இந்த எக்ஸ்பிரஸ் வே மட்டும்தான் ஒரே ரூட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க ஆல்ரெடி இதுல ரெண்டு எக்ஸிஸ்டிங் ரோடு இருக்கு இது வந்து மூணாவது ரோடா இருக்கும் இது ஆல்ரெடி இருக்கிற ரெண்டு ரோடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கோலார் சித்தூர் ராணிப்பேட் காஞ்சிபுரம் வழியா சென்னைக்கு வர ரோடு ஒன்று இருக்கு இதோட மொத்த தூரம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அடுத்தாப்புல இருக்கிற ரோடு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரோடு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டிராபிக் வால்யூம் வந்து இந்த ரோட்ல தான் இருக்கு இப்போதைக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர் ஹொசூர் கிருஷ்ணகிரி வெலூர் காஞ்சிபுரம் வழியா சென்னைக்கு வர ரோடு இதோட மொத்த டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ரோட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதுதான் கிலோமீட்டர் அதிகம் ஏன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் கோலார் வழியாக வர ரோடு ஆனால் அதோட ரோடு வந்து இந்த நேஷ்னல் ஹைவே அளவுக்கு நல்லா இருக்காது அது கொஞ்சம் ஒரு மாதிரி சின்ன ரோடு தான் சில இடத்துல தான் பெரிய ரோடாக இருக்கும் ஆனால் இந்த ரோடு தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நம்ம ஹொசூர் வழியாக போகிற ரோடு இதுக்கான நிலம் கையகப்படுத்துதல் வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சுதுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் யார் சைடில் பெண்டிங் இருக்குன்னா தமிழ்நாடோட சைடில் தான் பெண்டிங் இருக்குது ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் வந்து ஆல்ரெடி நிலம் கையகப்படுத்தும் பணி வந்து முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இது ஏன் இவ்வளோ ரெண்டு இருபதாயிரம் கோடி செலவு பண்ணி இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஸ் வேலை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுனல் கவர்மனோட மெயின் இன்டென்ஷன் வந்து இந்த காரிடர் வந்து ஆந்திரா மற்றும் கர்நாடகா அண்டு தமிழ்நாடு இது மூணுத்தையுமே கனெக்ட் பண்ணுறதுனால இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த காரிடரை வந்து செலெக்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து குளோபலாக ஒரு காம்படிட்டிவ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹப் மாதிரி இந்த காலிடரை வந்து எப்படியாவது மாற்றணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறாங்க அதே மாதிரி தான் டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் வேலையும் அதே மாதிரி தான் அவங்க அதை பிளான் பண்ணாங்க அதுவே மாதிரி தான் இப்போ இதையும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து எஸ்எம்இ மற்றும் லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ் அவங்களெல்லாம் வந்து இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எஸ்எம்இங்கிறது ஸ்மால் மீடியம் ஸ்கேலில் என்டர்பிரைஸ்லாம் வந்து அந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு நிறைய க கவர்மெண்ட்டோட சப்சிடி மற்றும் கவர்மெண்ட்டுக்கான பெனிஃபிட்ஸ் அது எல்லாத்தையுமே அந்த கம்பெனிஸ் கொடுத்து அந்த பர்டிகுலர் சரௌண்டிங்கில் வந்து நிறைய வேலைவாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முழு இன்டென்ஷனும் அப்படிதான் இருக்குது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு இருபது வருஷத்தில் இருபத்தி ரெண்டு மில்லியன் அளவிலான வேலை வந்து உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது எந்தளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த காரிடர் டெவலப் ஆனதுன்னா அந்த ஏரியாவில் ஆல்ரெடி அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த இடத்தலாம் பார்த்துருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அந்த மெயினாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற கம்பெனிஸ் என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து அந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்ப்ரெஸ் வே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ப்ரொப்போஸ் பண்ணாங்க இது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கான நில கையகப்படுத்தும் பணியை வந்து தொடங்கினாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி ரூபாய் வந்து மத்திய அரசினால் செலவிடப்பட்டது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் லேண்ட் அக்வஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது என்னென்னா அந்த நிலம் கையப்படுத்தி அதுக்கான இழப்பீடு கொடுக்குறது ப்ளஸ் அதுக்கான ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதெல்லாம் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது தவிர பேலன்ஸ் வந்து பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி வந்து இந்த எக்ஸ்பிரஸ்வே வே கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக செலவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே இது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபது பர்சன்டான லேண்டு கையகப்படுத்துதலேருந்து முடிவடைந்தது அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து மத்திய பட்ஜெட்டில் வந்து இதுக்கான ஃபண்டை வந்து சேங்ஷன் பண்ணாங்க அது தவிர இதோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸோ இதோடய ஒர்க் வந்து டூ டூ த்ரீ இயர்ஸில் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ விச் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்ப்ளீட் ஆகும் ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் கண்டிப்பாக இதோடய ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்கான ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மேப்பில் கிளியராக காமிச்சிருப்பேன் அந்த பெங்களூர்லேருந்து அப்படியே கோலார் வழியாக ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு இந்த வேலூர் வேலூர்னா வேலூரில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வராது இது ஆக்சுவலாக இந்த குடியாத்தம் பக்கத்து வழியாக வந்து அப்படியே அந்த வாலாஜா போயிட்டு அரக்கோணம் பக்கத்தில் அரக்கோணம் போகாது அரக்கோணம் பக்கத்தில் வந்து அப்படியே ஸ்ரீபரம்புது ஒரு வழியாக அப்படியே கனெக்ட் ஆகி அவுட்ரிங் ரோட் பக்கத்தில் வரும் இதுதான் இந்த எக்ஸ்பிரஸ் வேவோட ரோட்டு நான் இது பக்கத்துலேயே இன்னொரு மேப்பும் நான் கொடுத்துருக்கேன் அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த கோலார் இந்த மேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த ரெண்டு ரோடு அந்த என்ஹெச் ஃபோர் அதுக்கும் ப்ளஸ் இன்னொரு அந்த கோலார் வழியாக போகிற ரோடுக்கும் எக்ஸாக்டாக பேரல் ரோடாக இந்த ரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது இந்த எக்ஸ்பிரஸ் வேவோட ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைவே கிடையாதுங்க இது வந்து எக்ஸ்பிரஸ் வே ஹைவேக்கும் எக்ஸ்பிரஸ் வேக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இதை பற்றி நான் சொல்லணும்னா இதுக்கு நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ போடணும் இதுக்கான பேசிக் எக்ஸ்பிரஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் கீழே நான் அதிலே சொல்கிறேன் இந்த எக்ஸ்பிரஸ் வேல அது இல்லாமல் இதோட ரோடோட அகலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மீட்டர் அதாவது சிக்ஸ் லைன் ஃபெசிலிட்டியில் இருக்க போகுது ஏன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாலாஜாலேருந்து பெங்களூர் வரைக்கும் சிக்ஸ் லைன் ரோடு தான் அதே மாதிரி ரோடு தான் அங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க ஆனால் அது வந்து எக்ஸ்பிரஸ் வே இந்த ஆல்ரெடி இருக்கிற இந்த வாலாஜாலேருந்து பெங்களூர் போகிற ஒசூர் ஒழியா போகிற ரோடு வந்து ஹைவே நேஷ்னல் ஹைவே இது வந்து எக்ஸ்பிரஸ்வே ஸோ இது ரெண்டுமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் இதோட டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் இதில் ஒரு பெரிய அட்ராக்டிவான இது என்னென்னா இந்த ரோடு வந்துருச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்துருச்சுன்னா உங்களுக்கான மொத்த பயண நேரம் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து நாலரை மணி நேரம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து உண்மையிலே பெரிய விஷயங்க ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கான டிராவல்ஸ் மட்டும்தான் அது கூட பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் கண்டிப்பாக பெங்களூர் போகிறதுக்காகும் ஏன்னா நம்ம இந்த பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூர் இதெல்லாம் கிராஸ் பண்றதுக்கே நமக்கு சாலிடா டைம் ஆயிரும் இந்த எக்ஸ்பிரஸ் காரிடர் மூலமா வர்றதுக்கு உண்மையிலே நாலுலேருந்து இருந்து நாலரை மணி நேரங்கிறது நல்ல பயண நேரம் தான் நம்மளோட பயண நேரம் ரொம்பவே இது இந்த காரிடர் மூலமா குறையும் அப்படின்னு சொல்லலாம் அதை தவிர இதோடய ஸ்பீட் லிமிட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் ஆர் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் டோலோட சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு டோல் சிஸ்டம் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க க்ளோஸ்டு டோல் சிஸ்டம்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது மொத்தம் பார்த்தீங்கன்னா டோலில் வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்குது ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு டோல் சிஸ்டம் சொல்லிட்டு ஓப்பன்கிறது என்னென்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோல் சிஸ்டம் தான் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அதுக்கு ஃபிக்ஸ்டு டோல் ரேட் இருக்கும் இப்போது இங்கேருந்து நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் போகிறீங்க ஸ்ரீபெரும்புதூர் டோல் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பர் கார் அவ்வளோதான் ஃபிக்ஸ்டு ஆனால் இந்த க்ளோஸ்டு டோல் எப்படி இருக்கும்னா டோல் நீங்கள் ஏறும்போதே உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் நீங்கள் வாங்கிக்கணும் அந்த டோக்கன் நீங்கள் ரோடை எப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகுறிங்களோ அந்த எக்ஸிட் ஆகும்போது டோட்டல் கிலோமீட்டர் ப்ளஸ் பயண நேரம் எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த ரோடில் இருந்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் இதுதான் வந்து க்ளோஸ்டு டோல் சிஸ்டம் இந்த க்ளோஸ்டு டோல் சிஸ்டம் தான் வந்து மேலை நாடுகள் நம்மளோட அப்ராட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அப்ராட்ஸில் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதை தவிர இந்த ரோடு வந்து ஆக்சஸ் கண்ட்ரோலாக இருக்கும் ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த ரோட்டில் வந்து என்ட்ரு ஆகணும் இல்லை எக்ஸிட் ஆகணும்னா அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு லேனோ இல்லைனா ஒரு டூ லேனுங்கிற அளவுக்கு செப்பரேட் பண்ணி உங்களை வந்து கீழே இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரோடை வந்து டர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ளவே இருக்காது நம்ம மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் இப்போ அவுட்டரிங் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் உள்ளுக்குள்ளே வழியாக டர்ன் பண்ண முடியாது அது லெஃப்ட்டில் நீங்கள் கீழே இறங்கி அண்டர் பிரிட்ஜ் வழியாக போய் தான் நீங்கள் யூட்டர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஏன்னா இதை மெயினாக ஏன் இது பண்ணுவாங்கன்னா ஆக்சிடென்ட் கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் வேயில் வந்து வரப்போகுது இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல்டு ப்ளஸ் இந்த க்ளோஸ் டு டோல் சிஸ்டம்லாம் இதோட மோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் இப்போ ரீசெண்டாக இப்படி தான் பண்ணுறாங்க பிபிபின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மூலமாக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு எவ்வளோ லேண்டு மொத்தம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹெக்டார்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து கர்நாடகா மற்றும் பிரதேஷில் நான் சொன்ன மாதிரி அதுக்கான நிலை கையகப்படுத்தும் பணி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் என்னி மூமெண்ட் இது கம்ப்ளீட் ஆகலாம்னு சொல்லப்படுது இந்த ரோடில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி மேஜர் பிரிட்ஜஸ் ஒரு அறுபது பெரிய பாலங்கள் மற்றும் தொண்ணூற்றி ஏழு மிக ஒரு சிறிய பாலங்கள் மைனர் பிரிட்ஜஸ் அதை தவிர ஒரு நாலு ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் ரோடு ஓவர் பிரிட்ஜின்னு சொல்லுவாங்க அது லெவல் கிராஸிங் இருக்கும் ரயில்வே லெவல் கிராசிங்கை கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாலு ஆர்ஓபி பண்ண போகிறாங்க அது இல்லாமல் நைன் ஃப்ளைஓவர்ஸு த்ரீ எலிஃபெண்ட் பாசஸு அண்ட் சப்வேவும் கொஞ்சம் போட போகிறாங்க சப்வே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபாரஸ்ட்டில் உள்ள போகுது ராயல் எலிஃபென்ட்னு சொல்லி ஒரு ஆந்திராவில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் குள்ளேயும் வேலூரில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸும் போகுது ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சப்வே மாதிரியான இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதோட எக்ஸ்பெக்டட் வெஹிக்கல் மூவ்மெண்ட் என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ்டி தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து பர் டே இந்த காரிடரை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதை எதிர்பார்க்குறாங்க இந்த காரிடர் மெயினாக அவங்க பிளான் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியில் வந்து கூட்ஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா சென்னை போர்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க இந்த மெயினான காரிடரை அது தவிர இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் கிளியரன்ஸில் இருக்குது அண்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரீ நான் சொன்னது தான் அந்த லேண்டை கையைப்படுத்தும் போது அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்குறது அதோடய டிபிஆர் முடிச்சு அதுக்கான பேசிக் விஷயத்தெலாம் பண்றது பிளானிங் இதெல்லாம் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க சோ இதுதான் இதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் நான் இது சொன்ன மாதிரி இது எப்போ இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகும்னு பார்த்தீங்கனா

அந்த ஏரியாஸ்ல இருந்து நிறைய இடத்த நிலம் கையகப்படுத்தியிருக்காங்க விவசாய நிலமும் சேர்ந்து போகுது விவசாய நிலம் மட்டும் போகுதுன்னு நான் சொல்லலை நம்மளோட அரசாங்கம் வந்து எதில் இழப்புகள் அதிகமோ அதை கைவிட்டுட்டு எதில் இப்போது ஒரு இழப்பு இருக்குன்னா அந்த இழப்பை விட நமக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டி நிறையா அது மூலமா நமக்கு மக்களுக்கு பொது மக்களுக்கு நிறைய பயன் இருக்கும்னா எது மெஜாரிட்டியோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கவர்மெண்ட் டிசைட் பண்ணணும் அதே போல் இன்னும் கேள்வி கூட நீங்க கேட்கலாம் இந்த ரோடு இந்த வே வந்ததுன்னா நம்மளோட ஓசூர் வழியாக போகிற ரோடை க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்கலாம் அதுவும் ஆப்ரேஷனால தாங்க இருக்கும் அது செப்பரேட் ரோடு அந்த ரோடு மெயினாக எதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கிற டிராஃபிக்கே ரொம்ப அதிகம் இப்போ இந்த புது ரோடு வந்தால் கூட இந்த கார் ப்ளஸ் அந்த லாரி மூமெண்ட்டு வந்து அந்த ரோடு ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் நம்மளோட கவர்மெண்ட் பஸ்ஸஸாக இருக்கட்டும் இல்லை வேலூர் இந்த மாதிரி ஊருக்கு போகிற கனெக்டிவிட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிஸ்டிங் ரோட்டில் தான் போகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ரோடும் இருக்கும் இந்த புதுசாக வரப்போகிற எக்ஸ்பிரஸ்வேவும் இருக்கும் ப்ளஸ் கோலார் வழியாக போகிற மூணாவது ரோடும் இருக்கும் ஸோ மூணு ரோடு சென்னை டு பெங்களூருக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல பெரிய விஷயம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்